ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்ட்ரெஞ்ச் விண்டேஜ்லேருந்து நான் ஸ்ட்ரினி. அமெரிக்காவில் 1876 வருஷம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு காணாமல் போயிருக்காரு. 1876 காணாமல் போனவர் 1951 வருஷம் காணாமல் போன இடத்துலையே அப்படியே தோன்றியிருக்காரு. அவர் காலத்தை கடந்து எதிர்காலத்துக்கு வந்தவரான கேள்விகள் இப்போ வரைக்கும் இருக்குது. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலத்தை கடந்து போகிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மனுஷங்களால் சாத்தியம் இல்லாத ஒன்றாக தாங்க இருக்குது. டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா அதுக்கான தியரிஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்குது. சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க வானத்தில் பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இருக்கிற இடத்துல இருந்து உலகத்தில் எங்கே வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ரகசியமாக பேசுவாங்க. மனுஷங்க நிலாவுக்கு போய் ஆய்வு செய்வாங்க. எப்படிலாம் சொன்னால் நம்மளை பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ சாத்தியமாயிருக்குங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் அதுக்கான சாத்தியம் இருக்குது. 1951 வருஷம் ஜூன் மாதம் நைட் 11 மணிக்கு நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல திடீர்னு ஒரு மனுஷன் தோன்றிருக்கான். அவன் பார்க்கறதுக்கு 18வது நூற்றாண்டை சேர்ந்த மனுஷன் மாதிரி இருந்திருக்கான். 18th century போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்திருக்கான். ரோட்டில் கார்லாம் ஓடுறதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கான். அப்படி ஆச்சரியத்தில் அவன் நடந்து போகும்போது அங்கே வேகமாக வந்த டாக்ஸி ஒன்று அவனை இடிச்சிருக்கு. அதில் அந்த மனுஷன் இறந்திருக்கான். உடனே போலீஸ் வந்து அந்த உடம்பை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இது ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் மார்ச்சரிக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த பொருள்களெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு காப்பர் டோக்கனில் ஒரு சலூனோட பேர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரை சேல்ஸ் பண்ண பில், பழைய ரூபா நோட்டில் $70 ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்திருக்கு. அந்த விசிட்டிங் கார்டில் ருடால்ஃப் ஃபென்ஸ் 5th Avenue அப்படின்னு மென்ஷன் ஆகியிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1876 வருஷம் வந்த ஒரு லெட்டரும் இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்பவும் பழமையான, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் அந்த மனுஷங்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அந்த பொருள்கள்லாம் பார்க்க ரொம்பவும் புதுசாக இருந்திருக்கு. 80 வருஷம் பழைய பொருளாக இருந்தால் அது பழமையாக தானே இருக்கும். புதுசாக இருந்தது அங்கேருந்து அவங்களுக்கு சந்தேகத்தை வர வச்சுருக்குங்க. இந்த ஆக்சிடென்ட் கேஸை கேப்டன் ஹூபர்ட் ஃபியரிம் அப்படிங்கிற ஒரு விசாரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்த சலூன் அட்ரஸை விசாரிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பல பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியும் காயினில் இருக்க சலூனையும் பில்லில் இருக்க நிறுவனத்தையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸுக்கு போயிருக்காரு. 5th Avenue இருந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போய் விசாரித்தப்போ யாருக்கும் ருடால்ஃப் ஃபென்ஸை பற்றி தெரியலை. ருடால்ஃப் இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேப்டன் ஹூபர்ட்டுக்கு தோணியிருக்கு. விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. விசாரணையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் திணறி இருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது என்னென்னா, டெலிஃபோன் டைரியில் ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற பெயரை ஒத்து போகிற மாதிரி ஏதாவது பெயர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்காரு. அதில் ருடால்ஃப் ஃபென்ஜூனியர் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் இந்த ருடால்ஃப் ஃபென்ஸ்க்கும் ருடால்ஃப் ஃபென்ஜூனியருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினச்சிருக்காரு. உடனே அந்த டெலிஃபோன் நம்பர் இருக்க அட்ரஸுக்கு போயிருக்காரு. அப்போது அந்த வீட்டில் 1939 வரைக்கும் ருடால்ஃப் ஃபென்ஜூனியர் இருந்ததாகவும் இப்போ இறந்துட்டதாகவும் அவரோட ஒய்ஃப் இப்போது ஃப்ளோரிடாவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவரோட மனைவியை தேடி போய் விசாரித்தப்போ கேப்டன் ஹூபர்ட்டுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அது என்னென்னா, ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிறவர் ருடால்ஃப் ஃபென்ஜூனியரோட அப்பானும் அவர் தன்னோட 29வது வயசில், அதாவது 1876 வருஷம் வாக்கிங் போகிறப்போ காணாமல் போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் யாரும் அவரை பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் ஹூபர்ட்டுக்கு சந்தேகம் வந்து 1870 அவர் காணாமல் போனப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் ருடால்ஃப் ஃபென்ஜூனியரோட ஒய்ஃப் சொன்னது ரொம்பவும் சரியாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ருடால்ஃப் ஃபென்ஸ் காணாமல் போனப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருந்த மாதிரியே
1951 ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர் போட்டிருந்தது இவருக்கு ரொம்பவே புரியாத புதிரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் கிட்ட பேசினப்போதான் இது காலத்தை கடந்து வந்த முயற்சியா இருக்கலாம். 1876 டைம் டிராவல் பண்ணி 1951 அவர் வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சம்பவம் பத்தி கேப்டன் எதையுமே ஆவணப்படுத்தல. அவர் மற்றவங்களோட தன்னோட அனுபவங்களை சொல்லும் போது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இதனால இது பெரிய விவாத பொருளாக இருக்கு. பல பேருக்கு இது எப்படி சாத்தியம், ஏன் நடந்துச்சு அப்படின்னு பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. சில பேர் இதை ஜாக் ஃபென்னி அப்படிங்கிறவர் எழுதின நாவல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாக் ஃபென்னி சொன்ன அந்த நாவல் 1951 வருஷம் செப்டம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் 1951 ஏப்ரல் மாதமே இந்த ஆக்சிடென்ட் பற்றி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதனால் இந்த செய்தி தான் ஜாக் ஃபென்னியோட கற்பனை நாவலுக்கு அடிப்படையாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இது உண்மையா அப்படிங்கிறது தெரியலை. இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும்னா மனுஷன் டைம் டிராவல் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும். அது வரைக்கும் இது ஒரு தீராத மர்மம் தாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.